இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற வீடியோவானது இதுவரை நாம் பார்த்த வீடியோக்களை விட கொஞ்சம் மாறுபட்ட வீடியோவாகும். நாம் கிரிக்கெட் என்று சொன்னாலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய முகமானது ஞாபகத்திற்கு வரும். ஆனால் கேப்டன் என்ற சொல்லிற்கு உலக அரங்கு முழுவதிலிருந்தும் வரும் ஒற்றை சொல் மகேந்திர சிங் தோனி என்பதாகும். இவர் தன் பேரிற்கேற்பார்போல் எவ்வாறு தோனியானது கடலில் மக்களை பாதுகாப்பாக கரை சேர்க்க உதவுமோ அதுபோல தன் அணியானது தத்தளிக்கும் நேரமெல்லாம் அவர்களை கட்டுக்கோப்பாக பக்குவப்படுத்தி வெற்றியின் பாதைக்கு இட்டு செல்லும் ஓர் பெரிய தோனியாக இருந்து வழிநடத்தும் தன்மையை பெற்றவர். இந்திய மக்கள் யாரும் காணாத ஒரு விசித்திர கேப்டனாகவே திகழ்ந்தார் MS தோனி. அதற்கு காரணம் அவரின் நிதானமும் தலைமை பண்பும் வெற்றியிலும் தோல்வியிலும் மாறாத அவரின் குணமும் தான் என்றால் அது மிகையாகாது. அந்த பண்பின் வாயிலாகத்தான் நமக்கு உலகளாவிய கிரிக்கெட் வாரியத்தின் அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ICC இன் மூலம் அறிவிக்கப்படும் மூன்று வகையான கப்புகள் ICC வேர்ல்டு கப், ICC சாம்பியன்ஸ் ட்ரோபி மற்றும் ICC T20 போன்ற கப்புகளை நமக்காக பெற்றுத்தந்தார். இன்று இந்திய மக்களிடத்தில் மட்டுமல்லாது உலகளாவிய கிரிக்கெட் ரசிகர்களின் மனதில் பெரும் மதிப்பையும் பெரும் நேசத்தையும் பெற்ற MS தோனி அவர்களைத்தான் நாம் முன்னொரு காலகட்டத்தில் எவ்வாறு புறக்கணிப்பு செய்தோம், எவ்வாறு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கினோம் என்று சற்று திரும்பி பார்ப்போம். இன்று ஒட்டுமொத்த இந்தியாவே கொண்டாடும் இதே தோனியைத்தான் 2007 இந்தியா 50 ஓவர் உலகக்கோப்பையில் பங்களாதேஷ் மற்றும் ஸ்ரீலங்காவிடம் தோற்று லீக் சுற்றிலேயே வெளியேறியது. தோனியின் சொந்த ஊரான ராஞ்சியில் தோனியின் வீடு அடித்து நொறுக்கப்பட்டது மற்றும் அவரின் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டன. நாடு முழுவதும் தோனிக்கு எதிரான குரல்கள் ஓங்கி ஒழித்தன. நாங்கள் இந்தியாவிற்கு வந்தபோது போலீஸ் வேன் மூலமாகவே அழைத்துச் செல்லப்பட்டோம். ஊடகங்களால் நாங்கள் பெரிய தவறு இழைத்து விட்டது போலவே எங்களை எண்ண வைத்தது என ஒரு பேட்டியில் தோனியை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. தவறிழைப்பது தோல்வியடைவது இரண்டும் இயற்கைதான். அந்நேரத்தில் உங்கள் வார்த்தைகளாலும் உணர்ச்சிகளாலும் அவர்களை தாக்காமல் தட்டி கொடுக்க வேண்டும். அப்படி தட்டி கொடுக்க முடியவில்லை என்றால் உங்கள் அமைதியே சிறந்தது. கடுமையான விமர்சனத்தின் மத்தியில் வெகு சிலர் மட்டுமே தோனியைப் போல் எழுந்து மீண்டும் சாதிப்பார்கள். பலரோ உங்களுடைய விமர்சனங்களாலும் உணர்ச்சிகளாலும் காயப்பட்டு விலகிவிடுவார்கள். MS தோனியின் இந்த பதிவின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் ஏராளம். முதலாவது, ஒருவர் தவறிழைத்தாலோ அல்லது தோல்வியுற்றாலோ அவரை தட்டி கொடுத்து மேலேற்ற வேண்டுமே தவிர அவரை சொல்லாலோ செயலாலோ ஒருபோதும் தாக்கக்கூடாது. அதுபோல MS தோனியை போன்று முயற்சிக்கும் மற்றவருடைய முன்னேற்றத்திற்கும் படிக்கற்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒருபோதும் தடைக்கற்களாக இருந்துவிடாது.